கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்த சென்னை மாநகராட்சி மாமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் 175க்கும் மேல் வார்டுகளை கைப்பற்றினர். மாநகராட்சி மேயராக பிரியாராஜன் பொறுப்பேற்றார். மாநகராட்சி தேர்தல் நடத்தும் முக்கிய நோக்கம் தலைநகர் சென்னையில் குடிநீர், சுகாதாரம், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நிதி ஒதுக்குவதே. ஆனால் கையில் வெண்ணெய் இருந்தும் நெய்க்கு ஊர் சுற்றியது போன்று வார்டு உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பலர் பயன்படுத்தாமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாமன்ற கூட்டம் நடைபெறும் போதெல்லாம் நிதி போதவில்லை என்று குரல் கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதி பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தது வேதனையின் உச்சம். 70 கோடி ரூபாய் வார்டு உறுப்பினர்களின் மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 4,76,00,000 ரூபாய் மட்டுமே செலவிட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 10 விழுக்காட்டிற்கு குறைவான தொகை மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. வார்டு உறுப்பினர்கள் தூங்கி வந்தது போல் நிதியும் கஜானாவில் சௌகரியமாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் வடசென்னை மண்டலமான தண்டையார்பேட்டை, திருவிக்கா நகரிலும், சென்னையில் முக்கிய பகுதியான அண்ணா நகர், தேனாம்பேட்டை ஆகிய மண்டலங்களில் இதுவரை ஒரு பணிகள் கூட தங்களது மேம்பாட்டு நிதியில் வார்டு உறுப்பினர்கள் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனையின் உச்சம். 35 லட்சம் ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, உடனுக்குடன் அந்த மாமன்ற உறுப்பினர் மக்களுடைய தேவையை சரி பண்ணுறதுக்கு அவருக்கே ஒரு 35 லட்சம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்டையே கரெக்டாக பயன்படுத்தாமல் இந்த இப்போ இருக்க நிறைய மாமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் 200 வார்டில் நிறைய இடத்துல பயன்படுத்தலை. ஸோ பயன்படுத்தலை அப்படின்னா அந்த பணம் என்ன ஆகும்னா, திரும்பவும் அரசு கஜானாலேயே தான் இருக்குமே தவிர மக்களுக்கு பயன்படாது. வார்டு உறுப்பினர்களின் லட்சணம் இப்படி என்றால், மேயரும் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாமல் வீணடித்திருப்பது தெரிய வந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் மேயர் சிறப்பு மேம்பாட்டு நிதியாக ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும். அதில் மேயர் பிரியா 84 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டுள்ளார். மீதமுள்ள 1,15,00,000 ரூபாயை இதுவரை அவர் செலவிடவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது.